வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 22ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 புதன்கிழமை கார்த்திகை மாதம் 6ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது மக நட்சத்திரத்துல இருந்தா இந்த வெண்ணெய் சுண்ணாம்பு ரெண்டுமே வெள்ளை கலர்ல தான் இருக்குது. அப்ப சார் ஒரு கண்ணுக்கு வெண்ணெயை வச்சுட்டு இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சுட்டாங்க சார், அது என் கண்ணா போச்சே அப்படின்னு புலம்பி தவிக்க வேண்டிய தருணம் இருக்குங்கிறத சொல்ல முடியும். அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு வச்சா கோபம் வரணும் இல்லைங்க, அப்புறம் போய் நியாயம் கேட்கணும் இல்லைங்க, கேள்வி கேட்கணும் இல்லைங்க, மனசுல வருத்தம் வரணும் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நாளினுடைய அமைப்பு. சார் சந்திராஷ்டமம்னா வெண்ணெய் சுண்ணாம்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. சார் இதுக்கு என்ன பரிகாரம், கார்த்திக் சார் இதுக்கு ஏதாவது ஒரு எளிய வழி எளிய எளிமையான மார்க்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. என்ன பரிகாரங்க தெரிஞ்சுக்கிறது முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். நான் வெண்ணெய் சுண்ணாமுன்னு சொல்லிட்டேன், வெண்மை நிறம்னு சொல்லிட்டேன். அப்போ வெண்மை நிறத்துல இருக்கிற மலர்கள் எதை வேணாலும் இன்னைக்கு தெய்வ ஆலயங்களுக்கோ நம்ம வீட்டுல இருக்க பூஜை அறைக்கோ நம்ம அன்புக்குரிய உறவுக்கோ இப்படி ஒரு ஒரு முழமாவது கொஞ்சோண்டு நம்ம சக்திக்கு தகுந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படி சார் எனக்கு எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே எனக்கு அபிப்பிராயம் இல்லை சார்னு சொல்பவர்கள் கூட தங்களுடைய வாகனத்துக்காக இவ்வளவுண்டு கொஞ்சம் ஒரு முழம் அப்படி வாங்கி அதை சமர்ப்பணம் செய்தால் நிச்சயமா இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அந்த வெண்மை நிறம் மலரால கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில சொல்ல முடியும். சந்திரனும் வெண்மை நிறம் தானே, இந்த மலர்களும் வெண்மை நிறத்துல இருந்தால் தவறில்லை அப்படிங்கிறது இப்படி ஒரு 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 காரண காரியத்தோட ஒரு ஒரு பரிகாரம் ஒரு காரண காரியத்தோட ஒரு மார்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா டெஃபினட்டா இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன்ங்கிறது நம்ம நேயர்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் புரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே, இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும். மேஷ ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அந்த கால் வெயிட்டிங் லிஸ்ட், கால் வெயிட்டிங், அப்போ கால் வலிக்குது, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது, கொஞ்சம் உட்கார அந்த சீட்டு தருவீங்களா, இல்ல ஏன் சீட்டை நான் அந்த சீட்ல வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு தடுமாற்றத்திற்குரிய காத்திருக்கக்கூடிய இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத தொட வேண்டிய தருணம், இல்ல ஹால்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய ஆலோசனை, அடுத்தவர்களுடைய தேவையில்லாத அட்வைஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியுமப்பா, ஆனா இதெல்லாம் என்ன செய்யறது என்ன பண்றது, நடைமுறை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே பிராக்டிகாலிட்டியை யோசிக்க முடியலையே அப்படின்னா அடுத்தவர்கள் பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு சின்ன வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்த இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான், பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கும், எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய டைம் பீரியட். அப்போ எதிரியும் பார்த்து மிரளும் வண்ணம், எதிரியும் பார்த்து வியக்கும் வண்ணம் இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம், அழகு சாதன பொருட்கள், அழகு நிலையங்கள், ஹேர் ட்ரெஸ்ஸிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் நிறைய அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். சார் கொஞ்சம் மாச கடைசியா இருக்கே சார், கொஞ்சம் நெருக்கி பிடிச்சி ஓட்டிடலாமா, கொஞ்சம் சமாளிச்சிடலாமா, இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாமா, கொஞ்சம் அப்படி திரும்பிட்டோம்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பாலை பாஸ் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை டென்ஷன் புரியுது. எத்தனை தடவை ஃபோன் பண்ணீங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை, இல்லை எத்தனை தடவை கூப்பிட்டீங்க, வந்தாங்களா, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாங்களா, உங்களை மதிச்சாங்களா, மதிக்கவே இல்லை. அப்போ எவ்வளோ கேள்வி எவ்வளோ பதில், நம்மளை போட்டு குடகுடன் குடையிறாங்க, நம்மளை யார் காப்பாத்துவா, திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ இன்ன வரைக்கும் விடைங்கிறது கிடைக்கல. அப்போ பெண் ராசி நேயர்கள் பெண் மிதுனராசி நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை கிடைக்குமானா கிடைக்காது. சார் ஆண் ராசி நேயர்களுக்கு நிறைய கேள்வியா வரும், பதில் இருக்காது, ஐயோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே, ஏன் லேட்டு, லேட் ஆயிடுச்சு,
ஏண்டா லேட்டு, லேட் ஆயிடுச்சு, ஏண்டா எதிர்த்து பேசுன, ஆமா சார் எதிர்த்து பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சமாளிஃபிகேஷன், கழுவுற மீன்லேயே நழுவுற மீனா பதில் சொல்லி தப்பி போக வேண்டிய தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. ஆனா டென்ஷன், ஆங்ஸைட்டி, படப்படப்பு, இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன்ங்கிறது நிறைய இருக்கும். அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை போதும், இந்த சாப்பாட்டு கடையை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு போயிடுது சார். இங்க ஆர்டர் கொடுக்கறதா, அங்க ஆர்டர் கொடுக்கறதா, இங்க போனா அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ், இங்க போனா இன்னைக்கு நமக்கு விருப்பமான உணவுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஒரு தடுமாற வேண்டிய நிலை. இந்த காலையில என்ன டிஃபன், மத்தியானம் என்ன சாப்பாடு, நைட்டுக்கு என்ன செய்யலாம்னு ஏன் கேட்டு டார்ச்சர் பண்றீங்க, இருக்கிறத ஏதோ வச்சு மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு இந்த சாப்பாடு கடையை முடிவெடுக்க வேண்டிய நிலை கடகராசி நேர்களுக்காக இருக்கும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, இந்த ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தடப்படதா இருக்கும். மனதுல சந்தோஷம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். ஆனா கூடவே இது நல்லபடியா டயத்துக்கு வந்து சேர்ந்துடணுமே, இது பார்த்துட்டு எடுத்துட்டு ஒரு நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லணுமே, இது பரவாயில்லன்னு சொல்லி நமக்காக பண்ணணுமே அப்படிங்கிற நிலை கடகராசி நேர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். இந்த சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சாப்பாடுல உப்புங்கிறது குறைந்து காணப்படும். அப்போ கோபம், ரோஷம், ஆத்திரம், அழுகை, நியாயம் கேட்டே தீரணும்ல, எனக்கு மட்டும் கண்ணில் சுண்ணாம்பு வச்சு விட்டீங்க வெள்ளையா எடுத்து, அப்புறம் எரியுது இல்லை, தூக்கம் பத்துல இல்லை, கண் எரிச்சல், வேலை பலு ஜாஸ்தி இருக்க வேண்டிய நிலை, வேலை இல்லா பட்டதாரி தான், ஆனா வேலை உள்ள பட்டதாரியா இருந்து இப்படி மாத்தி மாத்தி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், அலைச்சல், அப்புறம் இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்ணா ரொம்ப பழைய வண்டி, கட்ட வண்டி, கடகடா வண்டி, தடதடா வண்டிலாம் வருது, கொஞ்சம் நல்ல வண்டி வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன், ரொம்ப அலைச்சலா இருக்கே சார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய நிலை சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லாமே இரிட்டேஷனா இருந்ததுன்னா சாப்பாடுல இருந்து, உணவுல இருந்து, ஆடையில இருந்து, அயன் பண்ணாத சொக்காவை எடுத்து வச்சு போட்டுக்கன்னா எவ்வளவு இழுத்து விட்டு கவர் பண்றது அப்படிங்கிற நிலை சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். எதிரியினுடைய பலமும் கொஞ்சம் அதிகரித்து காண்பதால் டிரால முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை டிராவ் ஆகுதோ இல்லையோ, வித் ட்ராயல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு ஏடிஎம் தேடி போறது, பணப்பட்டுவாடா, ஜிபே சுத்திக்கிட்டே இருக்கு, பேடிஎம்ல இருந்து பேமெண்ட் சரியா பாஸ் ஆக மாட்டேங்குது, இது எங்க தேடுறது அங்க தேடுறது, வங்கி பரிவர்த்தனைகள், இன்னமும் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு சார், மேனுவல் டிரான்சாக்சன்ஸே ஜாஸ்தி இருந்துகிட்டு இருக்குங்கிற கவலை கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும். இந்த கேஒய்சி அப்டேட் மெசேஜ் வேற நிறைய வந்துகிட்டே இருக்கு சார், பெரிய டார்ச்சரா இருக்கு அப்படின்னு. அன்புக்குரிய துணைக்காக நிறைய காரியங்கள் ஓடி ஓடி செய்யறதும், அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதும், மாமனார், மாமியார், மைத்துனர், மறுவீடு, நண்பர்கள், சிநேகிதர்கள், மாமன் மைத்துனன் உறவு, இதெல்லாம் மேம்பட்டு நிற்க வேண்டிய நிலை கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும். இவங்க கிட்ட இருந்து ஒரு ஏகோபித்த ஆதரவு, ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு கைகோத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம், கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் தைரியம் சொல்ல வேண்டிய நிலை அப்படிங்கறதுலாம் இருக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாளை கன்னிராசி நேர்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும். அப்போ கொஞ்சம் டிஃபென்சிவா போயிடுறது நல்லது, பேக் ஃபுட்ல பேசிட்டு நல்லது, இந்த கோவம் வந்தா உச்ச சாயல்ல கத்துறது, ஆத்திரப்படுறது, ஆவேசப்படுறது, அல்லல் பட்டுறதுன்னா அப்புறம் ஃபம்பிள்னஸ்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி என்ன வாக்கு கொடுக்குறோங்கிறத கவனிச்சு கொடுங்க, என்னால் முடிஞ்சதுன்னா முடிஞ்சது சொல்லுங்க, முடியலன்னா முடியல சொல்லிடுங்க. சிநேகிதர்கள், சிநேகிதிகள் இடையே ஒரு சின்ன காரசாரமான வாத விவாதங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, இதுலெல்லாம் ஒரு ரசீது இல்லை ரசீது போடுபவர்களை கடந்து வர்றது, இல்லை இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்களை பார்த்தாலே கொஞ்சம் பக்குன்னு இருக்கும், வண்டியை நிறுத்துன்றுவாங்களோ, எங்கே வண்டியை நிறுத்துன்றுவாங்களோ, ஓரமாக ஸ்டாண்டப் போட்டுட்டு வான்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் ஜாஸ்தி இருக்கு. மாச கடைசியா வேற இருக்கு, கையில வேற பட்ஜெட் எல்லாம் இல்லை, பட்ஜெட் இருந்தா நாங்க பண்ண மாட்டோமா, ரோடே இல்லை டாக்ஸ் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி ரோடே இல்லை, இதுல சந்துக்குள்ள பொந்துக்குள்ளலாம் நாங்க எந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ஓட்டுறது, சைடும் தெரிய மாட்டேங்குது, லெப்டும் தெரிய மாட்டேங்குது, ரைட்டும் தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு புலம்பி தவிக்க வேண்டிய நிலை துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். சட்டத்திற்கு உட்பட்டு காரியங்கள் செய்யறதும், சட்டத்தை மதித்து காரியங்கள் செய்யறதும் உத்தமமான பலன்களை துலாம் ராசி நேயர்களுக்காக கொடுத்துடும். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுதான், இருந்தாலும் அதை மெனக்கெட்டு ஏத்துக்கிறது நல்லது. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான், நம்ம உதவி கேட்க போய் அவங்க நம்ம கிட்டே திருப்பி ஒரு உதவி கேட்கிறப்ப ஒரு பெரிய இரிட்டேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி நான்கு கால் ஜீவராசிகளை கடந்து வர வேண்டிய தருணம், நம்ம போற பாதையில அவங்க குறுக்க நிக்கிறப்ப என்னடாது ஆரன் அடிக்கிறதா இல்ல சொல்றதா இல்ல என்னதான் பண்றது அப்படிங்கிற தடுமாற்றமான நிலை ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படிலாம் ரோட்ல எல்லாம் அலைய விட்டுருக்காங்களே,
ஆடு மாடு பூனை நாய்க்குட்டி நாய் இதெல்லாம் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி போகணுமா, நம்ம வேலையெல்லாம் விட்டு விட்டு காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கு. சரி பரவாயில்ல, இவன் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நகரட்டும் அப்படின்னு லேட்டானது ஆயிடுச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு போக வேண்டிய நிலை வச்சிராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்தை தேடணும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத தேடி போகணும். இந்த சத்து மாவு புரோட்டீன் பவுடர் வேற இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படுதான். அப்புறமேல் இயற்கையான உணவு வகைகள், காய்கறிகள், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்கள், இந்த செவப்பரிசி கருப்பரிசி குதிரவாளி சாமை திணை இது போன்ற சிறுதானிய வகைகளை ரெஃப்ரெஷ் பண்ணி வாங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமா இருக்கும். தாய் தாய் வழி உறவுகள், தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள்கிட்ட நல்ல உறவு பாராட்ட வேண்டிய, நட்பு பாராட்ட வேண்டிய, பாசத்தை பாராட்ட வேண்டிய, பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்து தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவு வரைக்கும் தான் நல்லது, அளவை மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ ஓவர் கான்பிடென்ஸோ ஓவர் தைரியமோ இருந்துச்சு அப்படின்னா மாட்டிக்க போறது மகர ராசி நேர்களாக தான் இருக்கும். பத்திரிகை விழாக்கள், மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள், இந்த கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ள ஜோடியை பாக்குறப்ப கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும் சிலதெல்லாம், ஆனா அதை ஏத்துக்கிறது மகர ராசி நேர்களுக்கு நல்லது. விமர்சனங்களை வாய் திறந்து ஓபனா வெளியில சொல்லக்கூடாது, சில ரகசியங்களை மனதுல தேக்கி வைக்கிறதுக்கு கத்துக்கணும். யதார்த்தமான மனதில் படுவதை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்ட யதார்த்தமான மகர ராசி நேயர்களுக்கு மங்கள காரியங்கள்ல நிறைய கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கும். இயேசுவர் ஏசற்றும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு உங்களுடைய காரியத்தை நீங்க பாருங்க, உங்களுடைய நாளை நீங்க நகர்த்துங்க, அது சந்தோஷத்திற்குரிய அமைப்புங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குடத்துக்குள் ஏற்றி வைத்த விளக்கா இல்லாம நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. எதையுமே மிகைப்படுத்தி பேச வேண்டாம், மிகைப்படுத்தி சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு 1% கூட குறைச்சி பேசிட வேண்டாம். அப்படி பேசிட்டோம் அப்படின்னா அது திருப்பி நம்மீதே அம்பாக வந்து குத்தும் அப்படிங்கறதான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ உண்மை, உழைப்பு, உயர்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், இந்த அடுத்தவங்களை பார்த்து நாமும் இந்த மாதிரி ஏதாவது ஜம்ப் அடிக்கலாம், நாமும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம், நாமும் இந்த மாதிரி கொஞ்சம் ஊட்டு பெறலாம் அப்படின்னா மாட்டிக்க போறது கும்பராசி நேர்களாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் பூரண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், அலங்கார பொருட்கள் இதன் மீதெல்லாம் ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இதன் மீதெல்லாம் ஒரு திருப்தி இல்லாத நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். சிகை அலங்காரம் அப்படிங்கிறது எரிச்சல் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். கொஞ்சம் தோற்றத்தினுடைய மாற்றத்தை நினைத்து ஏகப்பட வேண்டிய நிலை கும்பராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பட்ட பாடியாகவுமே பாடம் தானோட அவங்களுடைய அறிவு அனுபவம் புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் சிகப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள், நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு பிற்பகலுக்கு அப்புறமா உங்களுக்காக முடிய போகுது. வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயம்தான், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம், மாத கடைசியினுடைய பற்றாக்குறையிலிருந்து வெளியில வருவீங்க, கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகையாகப்பட்டது கிடைக்கும், பொருளாதார சுழற்சி குடுக்கல் வாங்கல் நிம்மதியாகவும் திருப்திகரமாக இருக்கும். வெண்மிநிறம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் அப்படிங்கிறது இன்னைக்கு தேடி வரும். இனிப்பு பொருள் அப்படிங்கிறது சுவையானதாக இருக்கும். சுகர் லெவல் ஏறாம பாத்துக்கிட்டாலே நல்லது. உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தேக பயிற்சி இதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி செலவழித்தால் மீனராசி நேயர்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான், பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம் சத்தியமேவ ஜெயத்தே, நான் சொன்ன எல்லாம் அன்னைக்கே இது இப்படிதான் பாத்தீங்களா அப்படின்னு கோடிட்டு காட்ட வேண்டிய நிலை மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.